Winxclass விமர்சகர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் சம்பந்தமா பாத்தீங்கன்னா அபிஷியல் வெப்சைட்ல ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து தேர்வு தேதி வந்து டென்டேட்டிவா கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி வந்து 15-14 எக்ஸாம் நடக்கும்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஆல் டிக்கெட் எப்போறோம் எப்போ எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஏற்கனவே கேஸ் போட்டிருக்காங்கிற செய்தி வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருப்பேன், நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ரைட் பெட்டிஷன் இருக்கு இல்லையா, அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெக்கர்மெண்ட் ப்ராசஸ் வந்து இந்த அடுத்த ஆர்டர் அதாவது பர்தர் ஆர்டர் அந்த மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் மதுரைக்கு வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணிருக்காங்க. சோ அந்த உத்தரவு வர வரைக்கும் பாத்தீங்கன்னா அடுத்த இது எதுவுமே process பண்ண முடியாதுன்ற மாதிரி இந்த எக்ஸாம் வந்து நிறுத்தி வைக்கப்படுகிறது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து எக்ஸாம் வந்து நிறுத்தி வைக்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. சோ ஆல் டிக்கெட் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்றது, சோ இந்த வழக்கு எந்த மாதிரி வந்து போகும், இந்த கேஸ் வந்து எந்த மாதிரி போகும், அடுத்த கட்டத்துக்கு வந்து கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்றத பொறுத்து தான். ஸோ எக்ஸாம் டேட் கொடுத்துட்டு நமக்கு எக்ஸாம் வைப்பாங்க அப்படின்றது நமக்கு வந்து இது மூலிமா நமக்கு தெரியுது. ஸோ அதனால் வந்து எக்ஸாம் வந்து 15-16 வந்து இல்லை, கேன்சல் ஆகி போச்சு, ஆல் டிக்கெட்டு வராது. இனிமேல் எப்போ எக்ஸாம் நடக்கும் அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து இந்த கேஸ் எப்படி என்ன பண்ண போகிறாங்க, கோர்ட் என்ன சொல்லுதுன்றதை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ முடிச்சு மறக்காமல் இப்போ உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது சந்தேகங்களுக்கு இருந்தால் கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.